இன்றைய வாக்குத்தத்த வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக, சம்பூர்ணத்தின் ஆண்டாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் மாற்றித் தருவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன், செபிக்கிறேன். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நிலையிலும் அவர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடைபெற நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119:165 வசனம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆனால் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரும்படியாகவும் விழும்படியாகவும் நெருக்கப்படும்படியாகவும் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், என்னென்ன தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் இடராமல் இருக்க கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற அருமையான மார்க்கம், கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்த இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும் என்பதே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தனிப்பட்ட முறையில், குடும்பத்தில், சபைகளிலே, தேசத்திலே மிகுந்த சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். மிகுந்த சமாதானம் உண்டாக, அல்லது சமாதான நதி போல பாய நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தர் கையில் தந்த வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தை தினமும் வாசிப்பார்கள், வேதத்தை சுவாசிப்பார்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், வேதத்தை சுவாசிப்பார்கள். வேதத்தை சுவாசிப்பது என்பது என்ன? வேதத்தை சுவாசிப்பது என்பது வாசிக்கிற வேத வாக்கியங்களை வாழ்க்கையாக்குவது. வாசிக்கிற வேத வாக்கியங்களை வாழ்க்கையாக்குவது, அதுவே வேதத்தை சுவாசிப்பது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். இதை வாசியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள். 1189 அதிகாரங்கள் பழையற்பாட்டு புதியற்பாட்டு ரெண்டு புத்தகத்திலும் சேர்ந்து காணப்படுகிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வைத்து வாசித்தாலே 298 நாட்களுக்குள்ளாக வேதத்தை படித்து முடித்து விடலாம். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிப்பது என்பது ரொம்ப எளிதான காரியம். எத்தனை பேர் இன்னும் பைபிள் ஃபுல்லாக படிக்காமல் இருக்கிறீங்க? டெய்லி வாசியுங்க. மினிமம் 4 அதிகாரமாவது வாசியுங்கள். தினமும் தினமும் வாசியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள். வாசிக்கிற வேத வாக்கியங்களில் உங்களை தொடுகிற அல்லது உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை தனியாக எடுத்து வைத்து அதை எழுதி வைத்து அதை மீண்டும் தியானியுங்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களை சமாதானத்துக்கு நேராய் நடத்தும், உங்களை பாக்கியவான்களாய் நிறுத்தும். இந்த ஆண்டு உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். வேதத்தை நேசியுங்கள், மிகவும் நேசியுங்கள். இதை வாசியுங்கள், இதை சுவாசியுங்கள். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு இடரல் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு தீர்மானத்தோடு பைபிள் படிங்க. இந்த ஆண்டில் நிச்சயமாய் பைபிள் படித்து முடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு மினிமம் 4 அதிகாரமாவது படிக்க வேண்டும். படிக்கிற வேத வாக்கியங்களில் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்களை தொடுகிற வார்த்தை, அதை தியானியுங்கள். தியானிப்பதின் அடையாளமாக அதை ஒரு நோட்புக் எடுத்து அதில் அந்த வார்த்தையை எழுதி வையுங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். இந்த அனுபவம் உங்களை வாசிக்கிற நிலையும் தாண்டி சுவாசிக்க வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே,
அப்பா, நீர் தந்த இந்த புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். உடைய மிகுந்த கிருபையினாலே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை மூலமாய் சந்தித்து வருகிற தயவுக்காய் நன்றி. தகப்பனே, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை அப்பா. நீர் ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேதத்தை நேசிக்க ஆண்டவரே, அதை கை கொள்ள உண்மையாய் ஆண்டவரே அதை பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். மிகுந்த சமாதானம், இடரல் இல்லாத அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படிக்கு இந்த அனுபவத்தினூடாய் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.